நண்பர்களே, காய், கனி, கீரை, சாறு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத ரெண்டே நிமிஷத்தில் ஹீலர் மதிவாணன் குழுவை சேர்ந்த திருமதி சித்ரா அவர்கள் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி சொன்னோன்னா காய்கறி சாறு. இது எதுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸுக்கு. இந்த ஃப்ரூட் ஜூஸ்னால் நம்மளுக்கு வந்து இனிப்பான இருக்கிறதுக்கு அது நம்மளுக்கு பிடிக்குது. கொஞ்சம் வேறு சுவையோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து இந்த காய்கறி சாறு யூஸ் ஆகுது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொத்தவரங்காய் ஒரு 10 கொத்தவரங்காய், சரிங்களா? இந்த 10 கொத்தவரங்காய், எலுமிச்சம்பழம் பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதியை 4 பீஸாக கட் பண்ணுறீங்க, சரிங்களா? இந்த மாதிரி அதில் ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம், தோலோடு போட்டுக்கணுங்க. ஜூஸ் புளிய வேண்டாம், தோல் தான் நம்ம நல்லது. தோலை வந்து நம்ம எல்லாத்துலேயுமே எடுத்து வெளியில் போட்டுக்கணும், ஆனால் தோல் தான் நல்லது, தோலோடு போட்டுக்கணும், சரிங்களா? அடுத்தது உப்பு. உப்பு வந்து நீங்கள் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டேபிள் சால்ட் வேணும்னாலும் நீங்கள் கல்லுப்பை வாங்கி அதை லேசாக வறுத்து மிக்சியில் வச்சு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தூள் உப்பு கிடைச்சிரும். தூள் உப்புமே நீங்கள் வந்து கடையில் விற்கிற தூள் உப்பை விட இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான உப்பு, தண்ணி தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் ஜூஸ்க்கு கொத்தவரங்காய் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ